வணக்கம் நண்பர்களே. இந்தியாவை பாஜக ஆண்டால் என்ன, காங்கிரஸ் ஆண்டால் என்ன, ஆனால் ஈழத் தமிழர்களுக்கு நடப்பதும் செய்வதும் துரோகமாகத்தான் அன்றும் சரி இன்றும் சரி இருக்கிறது என்பதை எமது மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டிய சூழ்நிலையில் இந்த பதிவுகளை ஆதாரங்களோடு பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதுக்கு முன்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்தியா போடுகின்ற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுகின்ற ஒரு சில நபர்கள் இருக்கிறீர்கள், அவர்களுக்கான பதிவு இது அல்ல. இதை பார்த்தால் உங்கள் மனது புண்படும் என்பதை இப்பொழுதைய பதிவுக்கு முன்பே கூறிவிடுகிறேன். ஆகவே நீங்கள் தவித்துக் கொண்டு விடுங்கள். தமிழ் தேசியத்தை நம்பியிருப்பவர்கள் இந்த பதிவை நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த கருத்துக்களை நிச்சயமாக பகிர வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்மையான கோரிக்கையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். அண்மையில் அங்கே இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால், இந்தியாவில் இப்ப கடந்த காலங்களாக மோடியினுடைய அரசு பாஜக ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உதவிகள் அன்பளிப்புகள் எல்லாம் தொடர்ந்து இலங்கைக்கு செய்தபடி இருக்கிறார்கள். நிச்சயமாக எப்படியோ அவர்கள் இலங்கையை தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும், சீனா பக்கம் போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியை செய்து வருகிறார்கள். அதில் மாற்று இந்தியாவினுடைய அரசியல் அவ்வாறு இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே நடக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் சொன்னால், அண்மையில் 200 வருடங்கள், அதாவது மலையக தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற மலைய தமிழர்கள் இருக்கக்கூடிய 200 ஆண்டுகளை அவர்கள் அங்கே அடிமைகளாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை பாவம்தான் அவர்கள் வாழ்க்கையை என்ன செய்வது நண்பர்களே இலங்கை அரசு மதிப்பதில்லை, இந்திய அரசு மதி
உட்கார்ந்த உதவி தேவை அதை மாற்றிக்கிறது இல்லை. இப்பொழுது வந்து 200வது ஆண்டு நிகழ்வு விழா நடத்தியிருக்கிறார்கள். அண்ணாமலை வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜெய்சங்கர் இப்படியான பலரும் அங்கே வந்து நிகழ்வு நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஈழத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் என்றால் அதிக அளவு செல்லவில்லை என்றதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. சரி, அது ஒரு புறமாக இருந்துவிடட்டும். இப்பொழுது வந்து அங்கே மலையக தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறார்கள். வாழ்த்துக்கள், மாற்றுக்கருத்து இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கையில் இருந்த பௌத்த வளர்ச்சிக்காக, புத்தனுடைய வளர்ச்சிக்காக 15 மில்லியன்களை இந்த ஆண்டு இந்திய அரசு அன்பளிப்பாக செய்திருக்கிறது. இந்த செய்தியை பார்த்த பின்புதான் சரி வலைக்காட்சியை சென்று தேடலாமே, பௌத்த வளர்ச்சிக்காக, பிக்குகளுடைய வளர்ச்சிக்காக இந்திய அரசு எவ்வளவு பணங்களை கொடுத்திருக்கிறது என்று ஒரு சிறிய ஒரு பார்வை செய்தி ஒன்றை தேடி பார்த்தேன் நண்பர்களே. அப்பொழுதுதான் பார்த்தால் 2017 2.6 அமெரிக்க டாலர்கள், அதாவது 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை பௌத்த வளர்ச்சிக்காக இந்தியா கொடுத்திருக்கிறது 2017. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2020 மீண்டும் 15 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு மீண்டும் இந்தியா அன்பளிப்பு செய்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் 15 மில்லியன்கள், இங்கே ஆதாரங்கள் இணைத்து விடுகிறேன், செய்திகளில் வந்ததைத்தான் நான் பேசுகிறேன், இங்கே ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. மீண்டும் இப்பொழுது 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இங்கே அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது. இது வேறு விடயங்களுக்காக அல்ல நண்பர்களே, பௌத்த வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நமது தமிழர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு தொகை, ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு ஒரு முறை 15 மில்லியன்களை இலங்கைக்கு இந்தியா அன்பளிப்பு செய்கிறது என்று சொன்னால், அந்த பணங்களை வைத்துக் கொண்டு சிங்களவர்கள் அங்கு ஏற்கனவே பல பௌத்த விகாரைகளை கட்டிவிட்டார்கள். இப்பொழுது கட்டுவதற்கு நிலங்கள் இல்லை, அதனால் தமிழக நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அங்கே பௌத்த விகாரங்கள் நிறுவப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சைவ கோவில்கள் இடிக்கப்பட்டு அங்கே பௌத்த விகாரங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் யார் என்பதை உங்கள் மனதில் கேள்வியாக வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் வேறு யாரும் இல்லை நண்பர்களே, மோடியினுடைய அரசு. அங்கிருந்து பௌத்தத்தின் வளர்ச்சிக்காக இத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தமிழ்நாட்டில் சரி, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விவசாயிகள் வாழ முடியாமல் அவர்கள் எலியையும் பல்லியையும் பிடித்து தின்று கொண்டு அங்கே மலசல கூட வசதிகள் அற்ற நிலையில், குடிப்பதற்கு நீரற்ற நிலையில் அங்கே எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணங்களை வைத்து அந்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை இவர்கள் செய்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு பௌத்தத்தை இலங்கையில் வளர்த்து நீங்கள் என்னையா செய்ய போகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் அங்கே தமிழர்கள் நீங்கள் நம்பி இருக்கின்ற, இன்றைக்கு பாஜக என்றால் சைவம், பாஜக என்றால் இந்து, இந்துத்துவாவை கொண்டவர்கள் தான் பாஜக, இந்துத்துவாவை அணைத்து கொண்டு செல்பவர்கள் தான் பாஜக என்ற ஒரு பேரானது இன்று வரை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அங்கே ஈழத்தில் இருக்கின்ற சைவ கோவில்கள் அனைத்தையும் இடித்து இன்றைக்கு கையெட்டியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே தமிழர் நிலத்தில் ஒருவருடைய சொந்த காணியில் விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதை தட்டி
தட்டி கேட்பதற்கு எவரும் இல்லை. சரி, அது ஒரு புறமாக வைத்து விடுங்கள். இன்னொரு பக்கமாக பார்த்தீர்கள், குருந்தூர் மலை அங்கே பல்லவர் காலத்து சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. அதை தூண் என்று கூறிவிட்டு அங்கே அந்த தூணை கொண்டு போய் அந்த பௌத்த விகாரை கட்டப்படுகின்ற வேளையில் மேலே வைத்து அவர்கள் மூடி கட்டிவிட்டார்கள். இப்படியான சூழ்நிலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கோடிக்கணக்கில் அங்கே இலங்கை சிங்கள இனவாத அரசுக்கு பௌத்த வளர்ச்சிக்காக பணத்தை அள்ளி கொடுத்தீர்கள் என்று சொன்னார். அங்கே சைவம் ஈழத்தில் எவ்வாறு தலைக்கும்? ஒட்டுமொத்த ஈழமும் சைவர் பூமி என்பது அனைவரும் அறிந்தது. ஏனென்றால் வரலாற்று சான்று இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, புராணங்கள் கதைகள் எல்லாவற்றிலும் தேவாரங்கள் கூட அங்கே தமிழ்நாட்டிலிருந்தே பாடியிருக்கிறார்கள். ஈழத்தை பற்றி, கோணேஸ்வரரை பற்றி, கேதீஸ்வரத்தை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இவ்வாறான வரலாறு பெற்ற தலங்கள் எல்லாம் ஈழத்தில் இருக்கின்ற வேளையில் நீங்கள் பௌத்த விகாரைகள் கட்டுவதற்காக இத்தனை கோடிகள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிங்களவரை மகிழ்விப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர ஈழத்தமிழர்களை மகிழ்விப்பதாக இல்லை. இதுதான் உண்மையான விடயம் என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈழ அரசியலில் காவிகள் அதிகரித்து விட்டார்கள் நண்பர்களே. எனக்கு அதுதான் புரியவில்லை. என்னை பொறுத்தளவில் மத சார்பானவர்கள் பொதுவான அரசியலில் வந்து தலையிடுவதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் விரும்புவதில்லை. நீங்கள் காவியை அணிந்திருப்பதாக இருக்கட்டும், அல்லது சிலுவை அணிந்திருப்பதாக இருக்கட்டும், ஏனியவர்களாக இருக்கட்டும், பௌத்த பிக்குவாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் நீங்கள் பொதுவான அரசியலில் நீங்கள் தலையிடக்கூடாது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர் அங்கு முன்னின்று வழி நடத்துகின்ற வகையில் ஏனைய மதத்தவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் மனதில் சில கருத்துக்கள் ஏற்க முடியாமல் இருக்கும். எனவே பொதுவான நபர்கள் அங்கே தலைவராக வர வேண்டுமே தவிர மதம் சார்ந்தவர்கள் அங்கே தலைவராக வருவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்பவனும் இல்லை. இப்பொழுது அதிகளவில் பார்த்தால் காவிகளை பற்றியும் ஈழத்தில் காவிகளை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே சிங்களவனுக்கு எத்தனையோ கோடிகளை அள்ளி கொடுத்து விட்டு, பௌத்தம் என்கின்ற பெயரில் அள்ளி கொடுத்து விட்டு, அங்கே நல்லுக்கோவிலை சுத்தி சுத்தி கும்பிட்டு எங்களுடைய தமிழ் மக்கள் அங்கே ஓடி சென்று படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெக்கமாக இருக்கிறது. ஒரு முப்படை கட்டி தேசிய தலைவனின் வழிகாட்டலில் ஈழ தமிழர்கள் இன்றைக்கு உலக தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான மனிதர்களாக வாழ்கின்ற வேளையில் அங்கே சென்று இந்த அரசியல்வாதிகள் பின்னாலும் நடிகர்கள் பின்னாலும் சென்று படம் எடுத்துக் கொண்டு திரிவதை ஊடகங்களை பார்க்கின்ற வேளையில் வேதனையாக இருக்கிறது. அவற்றை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உண்மைத்தன்மை, உங்களுடைய வீரம், உங்களுடைய வரலாறு, உங்களுடைய தொன்மையை அறிந்து நீங்கள் செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் இங்கே வைக்கின்றேன். எனவே நண்பர்களை இந்த வகையில் பார்த்துக்கலாம் என்று சொன்னால் இப்பொழுது இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் தேவைப்படுகிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களில் இங்கே அரசியலில் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்களில் நண்பர்களே ஒரு சிலர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் தான் செய்து கொடுக்கப் போகிறார்கள் என்கின்ற கருத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு தெரிகிறார்களே தவிர, ஆனால் இந்தியாவிலிருந்து எவரும் ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று இன்று வரை வந்ததாக இல்லை நம்பிக்கை. 13 திருத்த சட்டம், இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் இன்று வரை அமலில் இருக்கிறது என்ற பேருக்கு இருக்கிறது. ஆனால் எந்த அதிகாரமும் அற்ற நிலையில் இன்று வரை இருக்கிறது. அதை தட்டி கேட்க வக்கட்ட இந்திய அரசாக இன்று வரை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கு இந்தியாவானது இலங்கை சீனா பக்கம் போய்விடக்கூடாது. இதுதான் அவர்களின் அடிப்படை நோக்கமே தவிர ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக இதுவரை இல்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிலர் இந்தியாவுக்காக கூவுகின்ற நபர்கள் ஊடகங்களில் அண்மையில் ஒரு பதிவு கூட பார்த்திருந்தேன். பாருங்கள், தேசிய தலைவர் இந்தியாவை எதிர்க்கவில்லை, இந்தியாவை அவர் எக்காலத்திலும் எதிர்த்ததாக இல்லை. ஏனென்று சொன்னால் சீனா திருவண்ணாமலை துறைமுகத்தை கேட்டபொழுது சீனாவுக்கு அவர்கள் வழங்கவில்லை, அமெரிக்கா துறைமுகத்தை கேட்டபொழுது அமெரிக்காவுக்கு வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் நான் இந்தியாவுக்கு அருகே இருக்கிறேன், இந்தியாவுக்கு தான் நான் எப்பொழுதும் பக்கபலமாக நேர்மையாக என்னை பொறுத்தளவில்
ஈழத்துக்கு வந்து தமிழ் தேசிய ராணுவத்தோடு அன்றைக்கு மிக குறைவான மிக சொற்பமான போராளிகளோடு போரிட்டு இந்திய ராணுவம் தோற்று திரும்பி ஓடியது என்பது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இன்றளவும் இருப்பதை நான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் மீண்டும் மீண்டும் வருகின்றேன். ஆகவே எங்களுடைய தேசிய தலைவர் இந்தியாவை எதிர்க்கவில்லை என்கின்ற சொற்பதத்தை நீங்க தயவு செய்து நீக்க வேண்டும். பய அந்த விடயங்களை பேசக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவேதான் சொல்கின்றேன், இப்படியான அரசியலை வைத்துக் கொண்டுதான் எமது மக்களை மீண்டும் மீண்டும் இந்தியா தான் பெற்றுத்தரும். இந்தியா இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நான் மீண்டும் ஆணித்தரமாக கூறுகிறேன், நான் எக்காலத்திலும் இந்தியாவை நம்புவன் இல்லை. ஆனால் இந்தியா, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், தம்பி இந்தியா தான் எங்களுக்கு செய்து தர முடியுமா? ஆம், செய்து தர முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் செய்து தர மாட்டார்கள். அதை வைத்து அரசியல் செய்வதுதான் அவர்களுடைய நிகழ்வாக இருக்கிறது. ஈழத்தில் எங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போகுமாக இருந்தால் அங்கே இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. எனவேதான் சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் சிங்களவன் காலை நக்கி பிழைக்கின்ற செயற்பாட்டைத்தான் இந்தியா செய்யுமே தவிர ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுத்தராது. இது ஆதாரங்கள் நண்பர்களே, அவர்கள் செய்கின்ற, நான் கேட்கின்றேன், இங்கே 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொட்டி கொடுக்கின்ற இந்திய அரசானது ஈழத்தில் இருக்கின்ற சைவ கோவில்களை புனரமைக்க எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தார்கள்? அங்கே இருக்கின்ற தேவாலயங்களை புனரமைக்க எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தார்கள்? ஆகவே இந்த விடயங்கள் எதுவும் செய்யாது, சிங்களவன் காலையை பற்றி பிடிக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து இந்தியா இருக்கிறது என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகைத்தான் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய அங்கே களியாட்ட நிகழ்வுகளை கொண்டு வந்து ஈழத்தமிழர்களுக்கு புகுத்துவது மாத்திரமல்லாமல் சினிமாவை புகுத்தி கொண்டிருக்கிறது. இதன் ஊடாக எங்களுடைய சமுதாயம் வேறு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, களியாட்ட நிகழ்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய இலக்குகளை சிதைப்பதுதான் இவர்களுடைய நோக்கம், சதித்திட்டம் என்பதுதான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இனம் உலகில் மூத்த இனம், மிகவும் தொன்மையான இனம், உலகத்தில் பேசப்படுகின்ற மிக மிக பழமையான மொழியை பேசுகின்ற மக்கள் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலப்பினமற்ற இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எமக்கு பெருமை. எங்களுடைய இனங்களை இன்றைக்கு சீரழிக்க, எமது கலாச்சாரத்தை சீரழிக்க இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சாதி மதங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தமிழன் என்கின்ற ஒற்றை நோக்கோடு நகர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இங்கே வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய தேசிய தலைவர் குறிப்பிட்டதான் நண்பர்களே, வரலாறு தான் எங்களுடைய ஆசான். வரலாறில் நீங்கள் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். இந்திய ராணுவம் வந்து ஈழத்தமிழர்களை கொண்டு வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.